வணக்கம், வந்தனம், ஸ்வாகதம் மக்களை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் சுகமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பனிமலைங்க. அதாவது பெர்ஹாப்ஸ் இதுதான் வந்து இருக்கிறதுல பெரிய பனிமலை அப்படின்னு சொன்னால் கூட அது மிகையாகாது. அது வந்து மவுண்ட் கொசிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையோட பேர். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்போ அப்படின்ற ஒரு டவுனில் இருக்குது, நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில். ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அந்த உச்சிக்கு மலைக்கு போகிறது எப்படி வந்து ரூட்டு, அதுக்கப்புறமா இந்த கார்லேருந்து நம்ம எப்படி போய்ட்டு பஸ் இது மாதிரி பஸ்லேருந்து அங்கே போயிட்டு ஒரு கேபிள் கார், அதாவது வந்து கோண்டோலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதில் வந்து போன பயணம் வந்து எப்படி இருந்துச்சு, அனுபவம் எப்படி இருந்துச்சுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து மெரிட்ஸ் கோண்டோலாக்கு வந்தாச்சுங்க. இந்த கோண்டோலான்றது ஒன்றும் கிடையாது, கேபிள் கார். இந்த கேபிள் காரே வந்து க்ளோஸ்டாக என்க்ளோஸ்டாக இருக்கிறது, கொஞ்சம் லக்ஸுரியஸாக சொஃபிஸ்டிகேட்டடாக பண்ணியிருக்காங்க. ஸோ தட் மழையோ வெயிலோ வந்தால் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. அந்த பக்கம் வந்து பழைய கேபிள் கார், அதாவது ஓப்பனில் இருக்கிறது அந்த பக்கம் இருக்குது. நம்ம குழந்தைங்களாம் எடுத்துருந்தனால அங்கே போகல, ஸோ இங்கே போகிறோம். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க. ஸோ இந்த மெரிட்ஸ் கோண்டோலாவில் பாஸ் கொடுக்குறாங்க, ஒரு கார்டு கொடுத்துட்றாங்க எல்லாருக்கும், அது லைஃப் டைம் கார்டாக. ஆனால் எவ்ரி டைம் நம்ம வரும்போது வந்து அந்த கார்டை வந்து நம்ம டாப் அப் பண்ணிக்கணுமா மக்களே. ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 3,300 ரூபாய் கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மக்களை இது வந்து ஏரியாச்சு. இது வந்து ஒரு மேசிவ் இன்ஜினியரிங் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப வந்து அழகாக இருக்குது, குளிராக இருக்குங்க. ஸோ 1000 அடி இப்போ மேலே போகுது அப்படின்றத பார்க்கலாம். Yeah.
இப்போ வந்து வின் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்து எங்களை போக சொல்லிட்டாங்க மக்களை. ஸோ எல்லோரும் அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம், டக்குன்னு வந்து போக சொல்லிட்டாங்க வித்தின் 30 மினிட்ஸ் வந்து கீழே போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவசரமாக எல்லோரும் கிளம்பிட்டோங்க. ஆனால் ஏறும்போது இருந்த மாதிரி இல்லைங்க, சரியான காற்று, அந்த கோண்டோலாவே வந்து அப்படி ஒரு ஷேக் ஆச்சு, என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல இறங்கும்போது ஒழுங்காக. ஸோ அதனால தான் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு காமிக்க முடியல. ஸோ இந்த இறங்குற ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சுங்க நாங்கள் கீழே இறங்கிறதுக்கு. ஸோ வந்து ஒரு அழகான ஒரு இடம், பொல்யூஷனே இல்லாமல் அவ்வளோ ஒரு க்ளீனாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ஸ், அப்புறம் ஜாப்ஸ், மைக்ரேஷன், ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் ஆஸி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.